எடப்பாடி பழனிசாமி கொள்ளையடிக்கின்ற ஒரு கேடி கேட்ட கும்பல் எடப்பாடி பழனிசாமி. உள்ளாட்சித்துறை அமைச்சராக எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சியில் கொள்ளை மட்டுமே அடித்துக்கொண்டு மக்களுடைய நலத்திட்டங்கள் எதுவுமே செய்யவில்லை. சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை எளிதாக்கிடும் வகையில் வாக்காளர்களின் மொபைல் நம்பர், ஒரே நொடியில் வாய்ஸ் கால், வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் அனுப்பிடும் வசதியுடன் தேர்தல் வியூகம் போன்ற பல விஷயங்களை பெற்றிட 8903233227 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். உங்கள் தொகுதி வெற்றி உங்கள் விரல் நுனியில். கிங் 360 சமூக வலைதள பிரச்சாரம். தர்மபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதி. என்னுடைய பெயர் மலர் மன்னன். பாஜக பாமக போன்ற கட்சிகள் அதிமுக கூட்டணியிலிருந்து உங்க தொகுதியில போட்டியிட்டா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இப்பொழுது 1% கூட இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மட்டும்தான் தருமபுரி மாவட்டம் முழுக்க அமோக வெற்றி பெறும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யற பிரச்சாரமும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் செய்யற பிரச்சாரமும் எது மக்களிடத்தில் அதிகமாக ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு? தளபதி மு க ஸ்டாலின் கொண்ட பிரச்சாரம் தான் ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால் அடித்தட்டு மக்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி அவர்கள் மாத்திரமே. எடப்பாடி பழனிசாமி கொள்ளையடிக்கின்ற ஒரு கேடி கேட்ட கும்பல் எடப்பாடி பழனிசாமி. அதை ஏழை எளிய மக்கள் மாத்திரமல்ல, ஏழையர்கள் மாணவிகள் புரிந்து கொண்டுள்ளனர். ஆகவே தளபதி அவர்கள் மாத்திரமே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இளைஞர்கள், வயது முதியோர்கள், அனைத்து கட்சி அதிமுக தொண்டர்களே சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தளபதி ஒன்றுதான் இந்த தமிழகத்தை முன்னேற்றக்கூடியவர்கள் என்று அதிமுக தொண்டர்களே சொல்லக்கூடிய நிலைமை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடனே அமோக வெற்றி மாத்திரமல்ல, 234 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைந்து தளபதி அவர்கள் இந்த தமிழகத்தில் வந்து விடிவுகளை ஏற்படுத்துவார். முன்னாள் சட்டமன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு சம்பத்குமார் அவர்கள். உங்கள் தொகுதி உங்களுக்காக வழங்கினால் நீங்கள் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க? நாங்கள் ஒரு 70-80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். ஸ்டாலின் அவர்கள் சில பிரச்சார வியூகம் இருக்குல்ல, கிராம சபை கூட்டங்கள் மக்களிடத்தில் நேரடியாக சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படி மக்களிடத்தில் அதிகமாக ஈர்ப்பு ஏற்படுத்தியிருக்கு? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கிராம சபை அதிமுக ஆட்சியில் 2 ஆண்டு காலமாக கிராம மக்கள் சபை கூட்டவே இல்லை. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் செய்யவே இல்லை. உள்ளாட்சித்துறை அமைச்சராக எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சியில் கொள்ளை மட்டுமே அடித்துக்கொண்டு மக்களுடைய நலத்திட்டங்கள் எதுவுமே செய்யவில்லை. தளபதி அவர்கள் அறிவித்த அந்த ஊராட்சி சபை கூட்டம் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவருடைய குறைகளை பெற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் தளபதி அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொன்னவுடன் அதற்கு மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. மக்கள் வந்து வேலைவாய்ப்பற்ற சூழலில் வெளி மாவட்டங்களுக்கு வேலை தேடி செல்லக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது. வருவாய்த்துறை வந்து அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் அந்த துறையுடைய அமைச்சர்களுக்கும் வருவாய் எட்டக்கூடிய துறையாகத்தான் இருக்கிறது ஒழிய ஏழை எளிய மக்களுக்கு ஏழை மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு பயன்படக்கூடிய துறையாக செயல்படவில்லை வருவாய்த்துறை. தளபதி அவர்கள் முதல்வர் ஆன பிறகு ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல, அனைத்து தொகுதி அந்த தொகுதியுடைய அனைத்து மக்களும் நல்வாழ்வு பெறவும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கவும், அவர்கள் விடுதலை ஏற்படுத்தவும் மக்களுக்கு செய்வார். நன்றி, வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை எளிதாக்கிடும் வகையில் வாக்காளர்களின் மொபைல் நம்பர், ஒரே நொடியில் வாய்ஸ் கால், வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் அனுப்பிடும் வசதியுடன் தேர்தல் வியூகம் போன்ற பல விஷயங்களை பெற்றிட 8903233227 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். உங்கள் தொகுதி வெற்றி உங்கள் விரல் நுனியில். கிங் 360 சமூக வலைதள பிரச்சாரம்.